ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இட்லி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி பக்கோடா செய்கிறதுக்கு நான் வந்து காலையில் சுட்ட 4 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா உதிர்த்துக்கலாம். பாருங்கள், இட்லியெல்லாம் நல்லா உதிர்த்தாச்சு. இந்த அளவுக்கு உதிர்த்துக்கோங்க. இதில் அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மசால் வடை செய்வோம்ல, அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. உப்பு பார்த்து போடுங்க. நம்ம இட்லிலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எடுத்து விட்டால் இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு சின்ன சின்ன பகோடாவாக போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை சிம்மலையே வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா சமமாக வெந்து கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதே போல் எல்லா பகோடாவையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரே சமயம் நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் சரியாக வேகாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுட சுட காஃபியோடு இந்த இட்லி பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.